ஹலோ கைஸ், வெல்கம் டு ஏபி ஏர்னிங் டெக்னோ சேனல். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பராக, அதாவது ஒரு டெய்லி ஒரு 2 செகண்ட் வேலை மூலமாக எக்கச்சக்கமான ஏர்ன் பண்ணலாம், எப்படி ஏர்ன் பண்ண சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோ பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சைனப் போனஸாக 50 ருபீஸ் ஃப்ரீயாக தந்துடுவாங்க, அது வித்ராவபிள் தான். மினிமம் வித்ரா வெறும் 100 ருபீஸ் தான். 50 ருபீஸ் மேலே எக்ஸ்ட்ரா ஒரு 50 ரூபா மட்டும் ஏர்ன் பண்ணிட்டு டேரெக்டாக மினிமம் வித்ரா 100 ருபீஸ் இருந்ததுனால 100 ருபீஸ் வித்ரா எடுத்துக்கலாம் கைஸ். பேமெண்ட்டு வேறு லெவல் தராங்க, மஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆப் கார்டு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தர வைக்கா. வீடியோ கொஞ்சம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் வீடியோ கீழே லைக் போட்டு மினி வீடியோ லைக் தந்துருங்க. நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் பெல்லை கார மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வைக்கோ. ஓகே கைஸ், வாங்க இன்றைக்கி நான் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோவில் பார்க்கலாம். வெப்சைட் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் தந்திருக்கேன், மஸ்ட் எல்லாம் போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா ஒரு சைன் அப் போனஸும் அவங்க வேலெட்டில் ஒரு 50 ருபீஸ் ஃப்ரீ ஆட் பண்ணியிருப்பாங்க, அது விட்ராவபிள் தான். ஓகேவா, இதுக்கு மேலே சொல்கிறேன், வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாதீங்க. கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு வந்து சுத்தமாக புரியாது. சிம்பிளான கான்செப்ட் தான், ஒரு நாளைக்கு ஒரு 10 செகண்ட் வேலை தான் இருந்தாலும் உங்களுக்கு வந்து புரியறது ரொம்ப கஷ்டம். இந்த அப்ளிகேஷனில் என்ட்ரி ஆனதோடனே உங்களுக்கு புரிய ரொம்ப கஷ்டம். சேனலில் எந்த சேனல்லையும் இந்த அப்ளிகேஷன் அவ்வளோ போடல, ஏதோ ஒரு சேனலில் மட்டும் போட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால் எனக்கு வந்து புரிஞ்சுக்க ரொம்ப டைம் எடுத்துச்சு. ஓகேவா, இந்த அப்ளிகேஷன் லான்ச்சு ஒரு 2 டேஸ் ஆச்சு. சைன் அப் போனஸும் 50 ருபீஸ் தந்துருவாங்க. 50 ருபீஸ் நீங்கள் வச்சு ஒரு ஃபிஷ்ஷை பை பண்ண வேண்டியதாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியுங்க, 50 ருபீஸ்க்கான ஃபிஷ் இருக்கு பாருங்கள். இங்கே பை நோ சொல்லிட்டு ப்ளூ கலர் ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் பை பண்ண வேண்டியதாக இருக்கும் கைஸ். நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணாதீங்க, ஒரு எக்ஸ்ட்ரா 50 ருபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன் பை பண்ணலாம். உங்களுக்கு வந்து அதெல்லாம் வேணாம் கைஸ். சரி ஓகே, இது என்ன தான் இப்போ ஒர்க்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட்டு நீங்கள் அந்த 50 ருபீஸ் பை பண்ணிங்க அப்படின்னா ஒரு நாள் ப்ராஃபிட் உங்களுக்கு எவ்வளோனா 3 ருபீஸ் ப்ராஃபிட் கைஸ். ஒரு நாளைக்கு 3 ருபீஸ் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். இந்த 50 ருபீஸ் ஆப்ஷன் பை பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு ப்ராஃபிட் உங்களுக்கு வந்து 3 ரூபாய். அதே மாதிரி நான் என்ன பண்ணேன்னா, 50 ருபீஸ் இங்கே வந்து ஆட் ஆச்சுல, 50 ருபீஸ் நம்ம வேலெட்டில் ஆட் ஆச்சு. அந்த 50 ருபீஸ் நான் வச்சு என்ன செஞ்சேன்னா கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிக்கிட்டேன். ஸ்க்ரோல் டவுன் பண்ணால் மார்க்கெட், ஓகே, அந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் தான் உங்களுக்கு இருப்போம். மார்க்கெட் ஆப்ஷனில் இந்த பை நவு சொல்லிட்டு அந்த ப்ளூ கலர் ஆப்ஷன் கிளிக் பண்ணேன். கிளிக் பண்ணப்ப நம்மளோட இமெயில் ஐடி கேடுச்சு. ஸோ நான் அந்த இமெயில் ஐடி கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கிட்டேன். வெரிஃபை பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து இப்படி தான் கைஸ் இருக்கும், ப்ராஃபிட் யூல் கெட் 3 ருபீஸ் பெர் டேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பர்ச்சேஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ப்ளஸ் போட்டு ஒரு 5 ஆடைகிட்ட 10 ஆடைகிட்ட இருக்கும் கைஸ். நீங்கள் வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணிட்டு சிங்கிள் ஆடை எடுத்துகிட்டு வந்துட்டு எஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கனாலே போதும். ஓகே, வியூ ஆர்டர் சொல்லி கிளிக் பண்ணிக்கலாம். எஸ் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் பாருங்கள். கிளிக் பண்ணதுக்கெல்லாம் இப்படி வந்துச்சு பாருங்கள் கைஸ். டெய்லி இன்கம் ஒரு 3 ரூபாய் கிடைக்கும். நம்ம வந்து ஒரு 20 ஹவர்ஸ் மேலே ஆகிடுச்சுனாலே போதும், இந்த 3 ரூபாய் சேர்ந்து இந்த 53 ரூபா இங்கே ஆகிடும். ஓகேவா, 3 ரூபாய் சேர்ந்து 53 ரூபாய் இங்கே ஆகிடும். இதோட ஒரு கான்செப்ட் கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியாத கான்செப்ட் தான், இருந்தாலும் நான் சொல்கிறேன், கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன். நீங்கள் வந்து புரியுதா இல்லையன்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒரு புரியலன்னா திருப்பி நம்ம சேனலில் இதே மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன், ஒரு டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷன் கொஞ்சம் சொல்கிறேன். ஓகேவா, ஓகேவா, ஓகே கைஸ். நம்ம வந்து 3 ரூபாய் ஒரு 24 ஹவர்ஸ் கழிச்சு 3 ரூபாய் நம்மளுக்கு வந்து இந்த வேலெட்டில் ஆட் ஆகிருக்கும். டோட்டல் அமௌண்ட்டில் ஆட் ஆனதுக்கப்புறமா செல்னா ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் வேலெட்டில் அடுத்து 53 ரூபாய் ஆட் ஆயிரும். ஓகேவா, பேக் வந்துக்கிறேன். நான் வந்து இப்போ என் அக்கௌண்ட்டை ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா தெரியும் உங்களுக்கு 3 ரூபாய் தான் இருக்குது. 53 ரூபாய் எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஷன் பை பண்ணேன். ஓகேவா, ஒரு நிமிஷம் கைஸ், ஆப் கொஞ்சம் வந்து லேக் ஆகிற மாதிரி தான் இருக்குது எனக்கு. கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிவிட்டு இந்த பை ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு நான் ஆப்ஷனை பை பண்ணேன். பை பண்ணதுக்கப்புறமா ஒரு 24 ஹவர்ஸ் ஆச்சு, ஒரு 22 ஹவர்ஸ் கிட்டே ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த செகண்ட் ஆப்ஷன் ஆர்டர் ஆப்ஷன் கீழே கிளிக் பண்ணி எப்படி தான் கைஸ் இருக்கும். இங்கே வந்து செல் நோன்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனில் ஒரு 24 ஹவர்ஸ் கழிச்சு இந்த 3 ருபீஸ் டெய்லி இன்கமோட சேர்த்து இங்கே ஒரு 53 ரூபாய் இங்கே ஆட் ஆயிருக்கும். ஓகேவா, 53 ரூபாய் ஆட் ஆனதுக்கப்புறமா இந்த செல் நோன்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அந்த ஃபிஷை செல் பண்ணிடுங்க. ஓகேவா, செல் பண்ணதுக்கப்புறமா ஒரு நிமிஷம் கைஸ் சொல்கிறேன். செல்னா வேறு எந்த விஷயமும் இல்லை, ஜஸ்ட் அந்த செல்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்கள் வேலெட்டில் அந்த 53 ரூபாய் ஆட் ஆயிரும். இங்கேருந்து 0 ருபீஸ் ஏறும். அவ்வளோதான் கைஸ், நீங்கள் வந்து செல் பண்ண அமௌண்ட் பை பண்ண அமௌண்ட்டே ஒரு 50 ரூபாய் தானே, அந்த 50 ரூபாய் இங்கே ஆட் ஆயிடுச்சு நம்மளுக்கு. ஓகே கைஸ், எனக்கு கொஞ்சம் ஸ்லோவாக ஒர்க் ஆகிற மாதிரி தெரியுது. இந்த அப்ளிகேஷன் நெட்ஒர்க் ப்ராப்ளம் ஃபுல்லாக கிடைக்காம சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது.
50 ரூபா ஆப்ஷன் நீங்கள் பை பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஆகும்னா 53 ரூபா கிடைக்கும்னு இல்லை, 53 ரூபா கிடைச்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து பை பண்ணது முடிஞ்சிடும். அடுத்து 53 ரூபா நீங்கள் பை பண்ண ஆப்ஷன் பை பண்ண அமௌண்ட்டோட சேர்த்தே 53 ரூபா மொத்தமாக இங்கே உங்கள் அக்கௌண்ட்டில் ஆட் ஆயிரும். ஓகேவா, அக்கௌண்ட்டில் ஆட் ஆனதுக்கு அப்புறமா அதான் நீங்கள் பை பண்ணி முடிச்சிட்டிங்க, திரும்ப அந்த 50 ரூபா சேர்ந்து உங்கள் அக்கௌண்ட்டில் ஆட் ஆயிடுச்சுல, நீங்கள் என்ன செய்யணும்னா திரும்ப அந்த பை டவு ஆப்ஷன் கிளிக் பண்ணி திரும்ப ஒரு 50 ரூபா நீங்கள் வந்து பை பண்ண வேண்டியதாக இருக்கும். பை பண்ணதுக்கு அப்புறமா திரும்ப ஒரு 24 ஹவர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா திரும்ப அது ஆர்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஒரு 24 ஹவர்ஸ் கழிச்சு 3 ருபீஸ் ஆர்டர் இருக்கும். திரும்ப நீங்கள் இந்த செல்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணி செல் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கேஸ் இந்த அப்ளிகேஷன் சொல்கிறதுக்கு ஒரு ஒன்றும் இல்லை, முடிஞ்சளவுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் தந்துட்டேன். அவர்கள் புரியலன்னா திரும்ப அந்த வீடியோ ஓட்டி வேணால் பாருங்கள், முன்னாடி கொஞ்சம் பேக்வேர்ட் வந்து பாருங்கள், புரியுதான் செக் பண்ணுங்கள். புரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், பிடிச்சி புரிஞ்சாலும் சொல்லுங்கள் புரியலான்னு சொல்லுங்கள், அப்போ தான் கொஞ்சம் எனக்கு கிளியர் ஆகும். ஓகேவா, அவ்வளோதான் சொல்ல வருது எனக்கு, அதுமாதிரி சொல்லவும் வரலை. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க சொல்லிடுறேன், அடுத்து அந்த ஆப்ஷன் போட்டு குழப்ப நான் விரும்பலை. ஓகேவா, டெய்லி இன்கம் 3 ரூபாய் கிடைக்க நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் டெய்லி ஒரு 24 ஹவர்ஸ் கழிச்சதுக்கப்புறமா அந்த 53 ரூபாய் செல்லணும் செல்லணும் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு திரும்ப ஒரு 50 ரூபா நீங்கள் பை பண்ணணும். ஏன்னா நீங்கள் பை பண்ணதுக்கான 3 ரூபாய் கிடச்சிருச்சு, திரும்ப பை பண்ணணும். அவ்வளோதான் எதுவுமே சொல்ல வரலை எனக்கு. ஓகேவா, நான் வந்து இந்த லாஸ்ட் ஆப்ஷன் மை ப்ரொஃபைல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா ஆட் பேங்க் அக்கௌண்ட்டு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி அங்கே பேங்க் கார்டெலாம் தந்துக்கோங்க. இதில் வந்து என்னென்ன பேங்க்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்க எல்லா பேங்க்ஸுமே இருக்குது கைஸ். நான் வந்து ஃபஸ்ட்டு உள்ள வெப்சைட் பார்த்தீங்கன்னா நான் பேடிஎம் பேங்க்கில் அக்கா செக் பண்ணி பார்த்தேன். நான் வந்து பேடிஎம் பேங்க் என்னோடய அக்கௌண்ட்டை தந்திருக்கேன். ஓகேவா, பேடிஎம் பேங்க் இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தேன். ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லா பேங்க்கும் வருது, ஏபிசிடி ஒய்ஸில் வந்துடுது. ஓகேவா, எனக்கு ஆச்சரியமாக தான் இருந்துச்சுன்னா என்னென்ன பேங்க் இருக்குன்னா ஷோ பண்ணி காட்டுட்டா, ஒன் டைம் தான் கொடுக்க முடியும் போல. சரி ஓகே, நான் வந்து என்னோடய பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் அக்கௌண்ட் நம்ம தந்திருக்கேன். இந்த வித்ரா சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கு, இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், வித்ரா ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்கள் வேலெட்டில் இப்போ 3 ரூபா தான் இருக்குது. ஃபஸ்ட்டு அது 53 ரூபா இருந்துச்சு, அந்த திரும்ப ஒரு 50 ரூபா நான் கட்டி அதை நான் வந்து பை பண்ணி வச்சுட்டேன். பை பண்ணி வச்சதுனால இப்போ என் பேலன்ஸ் ஒரு 3 ரூபா தான் இருக்குது. இந்த 50 ரூபா சேர்த்து வித்ரா எடுத்துருங்க, ஃபஸ்ட் டைம் மட்டும் வித்ரா எடுத்துருங்க, செகண்ட் டைம் வித்ரா எடுக்காதீங்க. ஏன்னா நீங்கள் 50 ரூபா வச்சு எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்டை வச்சு மட்டும் வித்ரா எடுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மொத்தமாக ஒரு 140 டேஸ் ஆகும் கைஸ், 35 டேஸ் ஆகும் நினைக்கிறேன். 35 டேஸ் கழிச்சு நீங்கள் வந்து விட்ரா எடுக்க முடியும். ஸோ 50 ரூபா வச்சு 50 ரூபா வச்சு 3 ரூபா சொல்லிட்டு ஏர்ன் பண்ணிட்டு 100 ரூபீஸ் விட்ரா எடுத்துகிட்டு அவ்வளோதான் அந்த வெப்சைட்டு லாக்அவுட் பண்ணிடுங்க. ஓகேவா, விட்ரால் அமௌண்ட்டில் ஃபஸ்ட்டு உங்களோட ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து என்ட்ரி ஆகிடுக்கும். ஐஎஃப்எஸ்சி கோடை ஃபுல்லாக கிளான்சல் பண்ணிக்கிறேன். கேன்சல் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து விட்ரால் அமௌண்ட் மினிமம் விட்ரா பாருங்கள், 100 ரூபீஸ் தான் இருக்குது. இந்த 100 ரூபீஸ் டைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து விட்ரா எடுத்துக்கலாம் கைஸ். அப்படியே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா விட்ரான்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி விட்ரா எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ வந்து ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக சண்டே நான் வந்து விட்ரா இதை நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். ரெக்கார்ட் பண்ணுறதுனால டியூ டு பேங்க் ஹாலிடேஸ் டுடே விட்ரா நாட் பி ஒர்க்னு சொல்லிட்டு வந்திருக்கு கைஸ். ஸோ சண்டே சாட்டர்டே சண்டே விட்ரா எடுத்துக்க முடியும். ஓகே, இப்போ விட்ராவல் டைம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 5 o'clock 5 PM வரைக்கும் நீங்கள் விட்ரா எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே விட்ரா எடுத்தீங்கன்னா பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகாது. ஓகே, முன்னாடி சொல்லிடுறேன் என் சவுண்டு வேறு. ஓகே கைஸ், நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணாதீங்க, ஆட் மணி சொல்லிட்டு ஆப்ஷன்லாம் தந்திருப்பாங்க, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது சுத்த வேஸ்ட் தான். மஸ்ட்டு எல்லோரும் அந்த அப்ளிகேஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஓகே கைஸ், வீடியோ கொஞ்சம் லென்த்தியாகவே போயிருக்குன்னு தான் நினைக்கிறேன். புரிஞ்சிச்சா இல்லையா அப்படின்றத மட்டும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. 50 ரூபீஸ் நீங்கள் வச்சு நீங்கள் பை பண்ணிகிட்டே விட்ரா எடுத்துடலாம். ஓகேவா, 50 ரூபீஸ் வச்சு ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு நாளும் பை பண்ணிகிட்டே வாங்க. ஒவ்வொரு நாளைக்கு 3 ரூபீஸ் இன்கம் கிடைக்கும். அதை செல்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணி திரும்ப செல் பண்ணிடுங்க. செல் பண்ணிங்கன்னா நான் 53 ரூபாயை உங்கள் வேலெட்டுக்கே ஆட் ஆயிரும். திரும்ப ஒரு 50 ரூபீஸ் செல் பை பண்ணுங்கள். பை பண்ணி திரும்ப 53 ரூபீஸ் செல் பண்ணிடுங்க. ஓகேவா, அவ்வளோதான், வேறு எந்த நம்ம கான்செப்டே இல்லை, ஜஸ்ட் ஒரு ரெஃபர் ஆப்ஷன் தான் இருக்குது. ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். ரெஃபர் இன்கம் எவ்வளோ ஆடாமல் சொல்லிட்டு எனக்கு தெரியாது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோ கீழே கிளிக் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஏதாவது மேலும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி முக்கால்வாசி பேருக்கு டவுட் நிறைய இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னொரு வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வேணால் இதே மாதிரி ஒரு சூப்பரான எக்ஸ்ப்ளனேஷனோட வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நானே வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா, நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பக்கத்தில் பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணுங்கள். ஓகேவா, யெஸ் தேங்க்யூ யெஸ்.